ஒரு வீடியோல கூட யூஸ் பண்ணல. நீங்க பாத்துருக்குது அக்னிதாம் சேனல். இன்னைக்கு நாம ரொம்பவே தெரிக்க விடுற விஷயத்தான் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? நான் என் வாயில சொல்றதை விட நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயிலே பாத்துருப்பீங்க. எஸ் கேமராவை நம்ம கட்டி பலூன்ல பறக்க விட போறோம். நம்ம என்ன கேமராவை பறக்க விட போறோம்னா கோப்ரோ 9 தான் பறக்க விட போறோம். ஆக்சுவலா என் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்க கேமராங்க இது. என்ன சொல்றதுனே தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா கேமரான்னு ஒன்று நான் வாங்கியிருக்கேன். அதுவும் எதுக்காகனா உங்களுக்காக தான். நம்ம சேனலோட குவாலிட்டியை கொஞ்சோண்டு இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் கோப்ரோ 9 வாங்கியிருக்கேன். சரி ஓகே, இப்போ நம்ம சேனல்ல போற வீடியோவுக்கும் நோட்டிபிகேஷன் யாருக்குமே போகத்தில நண்பா. ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்து பாருங்க. அப்புறம் நீங்க இன்னும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த ஒரு தெரிக்க விடுற விஷயத்த நம்ம பண்ணலாம். ஆக்சுவலா நிறைய பேர் கேமராவோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்க ப்ரோ, கேமராவோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டே இருந்தீங்க. இன்ஸ்டாகிராம்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கப்பா. சோ அதுக்காக தான் நான் இவ்வளவு சீக்கிரமா இந்த ஒரு கேமராவை நான் வாங்கினேன். இதை நான் வாங்கறதுக்காக அமேசான், பிளிப்கார்ட் எல்லாத்திலயும் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆனா அதுலாம் பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஜிங்கிள் பெட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதுலயும் மொபைல், லேப்டாப், ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே சேல் பண்றாங்க. ஆக்சுவலா நாமளே அதை பத்தி ஒரு ப்ரொமோஷன் வீடியோ பண்ணிருக்கோம். சோ அதுலயும் நம்ம செக் பண்ணி பார்ப்போமே. ஆப் குள்ளார போயிட்டு கோப்ரோ எனக்கு கஸ்டமர் டீம்ல இருந்து கால் பண்ணாங்க. அதுல என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுங்க, டெலிவரி பாய் ப்ராடக்ட் வந்துட்டு உங்ககிட்ட தந்த பிறகு அங்கேயே நீங்க அந்த ப்ராடக்ட் ஓபன் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு குவாலிட்டி எல்லாம் உங்களுக்கு ஓகேனா அதுக்கப்புறம் நீங்க கேஷ் ஆன் டெலிவரி பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி அப்படியே நீங்க அந்த ப்ராடக்ட ரிட்டர்ன் பண்ணிடலாம். நீங்க ஓபன் பண்ணி செக் பண்ணி பாக்குற வரைக்கும் அந்த டெலிவரி பாய் அங்கேதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ப்ராடக்ட் உங்ககிட்ட 24 hours குள்ள வந்து சேர்ந்துரும் சொன்னாங்க. ஓகே, அமேசான் பிளிப்கார்ட்ல கூட இந்த ஒரு விஷயம் கிடையாது, ரொம்பவே ட்ரஸ்டபிளா இருக்குன்னு சொல்லிட்டு நான் உடனே கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுங்க. கோப்ரோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ நான் தண்டாஸ் விலாக்ஸ் சேனல்ல போடுறேன். அப்புறம் எதுக்கு இந்த கோப்ரோ வாங்கின விஷயத்த மட்டும் நான் இங்க ஷேர் பண்ணா, ஏன்னா இந்த சேனலால தான் இந்த கேமரா வாங்கியிருக்கோம். சோ அதுக்காக தான் இங்க ஷேர் பண்ணேன். சரி ஓகே, இப்போ இந்த வீடியோட மெயின் கண்டென்ட்டான ஹீலியம் பலூனை போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே கேஸ், இப்போ நம்ம வழக்கம் போல நம்மளோட கிரவுண்டுக்கு வந்தாச்சு. இங்க பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா ஹீலியம் கேஸ் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. சோ அதனால நம்ம ஹீலியம் பலூன் விக்கிற அண்ணனே இங்க கூப்பிட்டு வந்தாச்சு. ஆனா வீடியோல வரல, காமிக்கலாம். நமக்காக நம்மளோட அண்ணன் இங்க வந்துட்டு ஹீலியம் பலூன் அடிச்சு தர போறாங்க. ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ரொம்பவே நன்றிண்ணா இங்க வந்து இது பண்றதுக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட ஈலியம் பலூன் வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு. மொத்தம் நம்ம 40 பலூன் கேட்டிருக்கோம். 40 பலூன் வந்துட்டு கோப்ரோ கேமராவை தூக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, நம்ம பண்ணி பாக்குறதா, பண்ணி ஐ மீன் செஞ்சு பாக்குறதா, வளர செஞ்சு பாக்குறப்பதான் நமக்கு தெரியும். சோ எல்லா பலூன் வச்சிச்சு, ஒரே பலூன் வச்சிச்சு. பாக்கிறதுக்கே செம அழகா இருக்க பலூனு. ஆனா நாம இப்ப இருக்கிற இந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல காத்து அடிச்சிட்டு இருக்கு. இங்க எப்படி நான் பலூன்ல கேமராவை கட்டி பறக்க விட போறேன்னு எனக்கு சுத்தமா தெரியல. ட்ரை பண்ணி பாப்போமே. சோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய வீடியோவா பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பலூனை பறக்க விட்டு பாக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனா என்னோட ஆசை எனக்கு இப்போதைக்கு நிறைவேறுது. நான் இந்த மாதிரிலாம் பலூனை பறக்க விட்டு டிவியில படத்துல மட்டும்தான் பாத்திருக்கேன். ஆனா இப்போ நாம இத்தனை பலூனை பறக்க விட போறோம். கேமரா கட்டி பறக்க வச்ச கேமராவா பலூன்ல கட்டி பறக்க விட போறோம். கேமரா போகாம இருந்தா சரி.
சோ गाइस at last நம்மளோட இந்த பறக்கற பலூன் வந்து ரெடி ஆயிருச்சு மொத்தம் எத்தனை பலூன் இருக்குனா 50 பலூன் இருக்கு பேசிட்டே இருக்கும்போது வெடிக்குதே சோ 40 பலூனே போதும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பலூன் 10 பலூன் வாங்கி இருக்கோம் எதுக்குனா இந்த மாதிரி ஏதாவது வெடிச்சிர போதுன்னு சொல்லிட்டான் சோ நம்மளோட பலூன் ஃபுல்லா ரெடி ஆயிருச்சு இப்போ நம்மளோட அண்ணனை போயிட்டு விட்டுட்டு வந்தறலாம் a few moments later okay guys இப்போ நம்மளோட அண்ணனை அந்த இடத்துல விட்டுட்டு நம்ம வந்தாச்சு இப்போ நம்மளோட பலூன் அங்கே தான் இருக்கு ஓகே गाइस இப்போ நம்மளோட பலூன்ல GoPro கட்டி பறக்க விடுறதுக்கு நான் என்ன பண்ணிருக்கனா இந்த மாதிரி செல்போன் அட்டை எடுத்துக்கிட்டேன் அத GoPro கரெக்ட்டா இதுக்குள்ள வைக்கிற அளவுக்கு தான் நான் கட் பண்ணிருக்கேன் அதே போல லென்ஸ் அந்த தெரியற அளவுக்கு கட் பண்ணிருக்கேன் அதுக்கு மேல டெக்கரேஷனுக்கு சும்மா அந்த சார்ட் பேப்பரை ஒட்டிட்டேன் அதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஓட்ட போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஓட்ட போட்டுட்டு அறுக்காத நூலா பார்த்து கட்டிட்டேன் சோ இப்போ நம்ம இதுல நம்ம GoPro வச்சு பார்க்கலாம் சோ பாத்தீங்கனாலே தெரியும் நம்ம GoPro கரெக்ட்டா இதுக்குள்ள அப்படியே அடங்குது அந்த அளவுக்கு நம்ம செஞ்சிருக்கோம் அதே போல கீழ பாத்தீங்கன்னா விழவே இல்ல இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு இதுக்கு மேல வந்துட்டு டேப் வச்சு ஒட்டிக்க போறோம் சரி ஓகே இதோட weight நம்ம எவ்வளவுன்னு பாத்துக்கலாம் மொத்தமா 185 கிராம் வருதுங்க இந்த GoPro மட்டும் நான் ஜிங்கிள் பீட்ல வாங்கல இந்த ஹை ஸ்பீட் மெமரி கார்டும் வாங்கி இருக்கேன் சோ ஜிங்கிள் பீட்ல பாத்தீங்கன்னா வாங்குன ப்ராடக்ட் ரொம்பவே சேஃப்டா தாங்க தந்திருந்தாங்க நான் இந்த கவரை ஓபன் பண்றேன் உள்ளார தாங்க வச்சிருக்காங்க அமேசானோட அந்த பபிள் ராப் வந்து ரொம்ப 4-5 லேயர் போட்டு ரொம்பவே அப்டேதா வந்துஞ்சி அது மட்டும் இல்லாம நீங்க சென்னைக்குள்ளார எங்கயாச்சும் இருந்தீங்கனா உங்களுக்கு அந்த நீங்க ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு 1 to 2 hoursலயே வந்து சேந்துரும் ஆனா நீங்க சென்னை தாண்டி வேற ஏதாச்சும் ஸ்டேட்ல இருந்தீங்கனா உங்களுக்கு within 24 hoursக்குள்ள நீங்க ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் உங்க கைக்கு வந்து சேந்துரும் சோ அந்த மாதிரி தான் இந்த ரெண்டு ப்ராடக்ட் என்னோட கைக்கு 24 hoursக்குள்ள வந்துருச்சு சோ गाइस இப்போ நம்மளோட GoPro ரெடி நம்மளோட பலூன் ரெடி இப்போ நம்ம பலூனை கைக்கிட்டு பயமா இருக்குடா இன்னொருத்த வந்து புடிங்களா கையில சும்மா புடிச்சுக்கோங்க பறந்த போதே எனக்கு பயமா இருக்கு சோ இப்போ நம்மளோட கோப்ரோவை நம்மளோட பலூன்ல கட்டியாச்சு இப்போ நம்ம பலூன வந்துட்டு அந்த இடத்துக்கு கொண்டு போய்க்கலாம் இப்போ நான் என்ன பண்ணப் போறேன்னா நம்மளோட பலூனோட நம்மளோட கேமரா பறந்துட்டு போய்ட கூடாது சொல்லிட்டு இந்த மாதிரி நூலை நான் திரும்பி கேமரா கூட கட்டிக்கிறேன் சோ அப்பதான் பறந்துட்டு போவாது கீழ இருந்து புடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க ஓகே गाइस இப்போ நம்ம எல்லாமே முடிச்சாச்சு பலூன்ல கோப்ரோ கட்டியாச்சு கோப்ரோல இருந்து நம்ம நூலை கட்டியாச்சு இப்போ நம்ம மேல விடலாம் கேமரா திரும்பி வரும்ன்ற ஒரு நம்பிக்கையோட விடுறேன் சோ இங்க பாக்குறப்பே தெரியும் இங்க வந்துட்டு ஒரு 3-3 ஸ்கிராச்சஸ் அதே போல இந்த இடத்துல ஒரு ஸ்கிராச் வந்துருச்சு மொத்தம் 4 ஸ்கிராச் அது மட்டும் இல்லாம ஓரத்துல அங்கங்க டேமேஜ் ஆயிருச்சு GoPro டேமேஜ் ஆனத பார்த்ததும் எனக்கு செம பயம் வந்துருச்சு சோ அதனால இதுக்கு மேல GoPro பறக்க வைக்க வேணானே இப்போ நம்ம இதுல GoPro இல்லாம நாம இந்த பலூனை விட்டு பார்க்கலாம் 1 2 3 ஜாய் இது பாக்குறப்ப எனக்கு ஒரு கார்ட்டூன் மூவி தான் ஞாபகம் வருது என்னன்னா ஒரு படத்துல பலூனோட வீட கட்டி பறக்க விடுவாங்கல அந்த மாதிரி நம்ம பலூன் அதிகமா பறக்க விடுறோம் கயிறா இவன் தான் புடிச்சிட்டு இருந்தான் பகிரா வீடியோ எடுத்து தானே இருக்கா எர்ரா எர்ரா போயிடா GoPro இல்லாதப்ப வேற லெவல்ல பண்ணு நடந்துங்க பலூன் எங்க பறக்க விட்டானுங்க நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க அதுக்கு அப்புறம் நூலு நம்ம எதர்ச்சா கட்டி வச்சதனால நூலை புடிச்சி இழுத்துட்டு பலூன் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு சோ பலூன காமி அந்த பலூனை மட்டும் தனியா பறக்க விட்டு பார்க்கறப்ப தான் எனக்கு ஒன்னு தோணுச்சு இந்த GoPro கூட இன்னும் எக்ஸ்ட்ரா பலூனை நம்ம கட்டி பறக்க விட்டா இந்த GoPro மேபி இன்னும் ஹைட்டாவே பறந்திருக்கும் என்னதான் காத்தே அடிச்சிருந்தா கூட ஆனா என்ன பண்றதுங்க இந்த 50 பலூனே 1000 ரூபாய் ஆயிருச்சு இதுக்கு மேல நம்ம பலூனை வாங்கணும்னா என் கையில நை பேட்டா சோ
அதனால 50 பலூனோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் गाइस இந்த பலூன வச்சு நாம என்னடலாம் பண்ண முடியுமா பண்ணிட்டோம் இப்போ நாம இந்த பலூனை ஒன்னு ஒன்னா மேலே பறக்க விடலாம் பறக்க விட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வேற லெவல்ல பறக்குது गाइस பாக்குறப்பவே உங்களுக்கு தெரியும் எல்லாமே நபுடு மாதிரி இருக்குங்க சுத்தமா கண்ணுக்கு தெரியல ஓகே फ्रेंड्स இன்னைக்கு நாம பறக்குற பலூன் வச்சு எக்கச்சக்கமான ஃபன் பண்ணத நீங்க பார்த்திருப்பீங்க एक्चुअली நாம நினைச்சத ஒண்ணு கோப்ரோ கட்டி பலூன்ல வந்துட்டு மேல ஹைட்டா பறக்க விடலாம்னு பார்த்தா காத்து வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப பண்ணிச்சு அதனால கொஞ்சோண்டு மேல ஹைட்டு போயிட்டு திரும்பி கீழ வந்துருச்சு அதுக்கு அப்புறம் கோப்ரோ இல்லாம நம்ம பறக்க விட்டு பார்த்தோம் சம சூப்பராவே பறந்துச்சு லாஸ்டா அந்த பலூன்ல நம்ம தனித்தனியா பறக்க விட்டு நீங்க பார்த்திருப்பீங்க வேற லெவல்ல பறந்துச்சு गाइस एक्चुअली நம்ம இந்த வீடியோக்கு எக்கச்சக்கமா செலவு பண்ணிருக்கோம் பலூனுக்கு ஒரு 1000 ரூபாய் கோப்ரோ ஒரு செலவு அதுக்கு அப்புறம் லிங்க்ஸ் ஒன்னு போயிடுச்சு அதுவும் நம்ம மாத்தணும் சோ அதுக்காகவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நம்ம சேனல்ல ரொம்ப பெருசா பண்ற வீடியோ இதுதான் நெக்ஸ்ட் இதே போல 100 பலூன் பறக்க விட்டா என்ன ஆகும்னு எனக்கு பார்க்கணும் ஆசை அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ என்ன கீழ கமெண்ட் பண்ணுங்க நான் கூடி சீக்கிரம் அந்த மாதிரி வீடியோ நான் போட ட்ரை பண்றேன் அப்புறம் நீங்களும் என்ன மாதிரி ஏதாச்சும் ப்ராடக்ட் கம்மி பிரைஸ்ல வாங்கணும்னு நினைச்சீங்க ஜிங்கிள் பீட்ல ட்ரை பண்ணி பாருங்க அதுல மொபைல் லேப்டாப் அதுக்கு அப்புறம் ஆட்டோமொபைல் இது போல எக்கச்சக்கமான ப்ராடக்ட் கம்மி பிரைஸ்ல வித்துட்டு இருக்காங்க சோ ஜிங்கிள் பீட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ கோப்ரோட ஸ்கிரீன்ல டேமேஜ் ஆன பிறகு கோப்ரோ கேமரால எடுக்கிற வீடியோ இதுதான் ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இல்ல ஏதாச்சும் ஸ்கிராச் மாதிரி ஸ்கிரீன்ல தெரியதா இல்லையான்னு நீங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கோப்ரோட ஸ்கிரீன்ல நான் டெம்பர் கிளாஸ் போட்டுட்டு நான் இந்த வீடியோவை எடுக்க ஆரம்பிச்சிருக்கணும் அமேசான்ல அதை ஆர்டர் பண்ணேன் என் கையில வந்து சேரத்துக்கு ஒரு வாரம் ஆகும்னு போட்டிருந்துச்சு அதையும் நம்ம ஜிங்கிள் பீட்லயே ஆர்டர் பண்ணிருக்கலாம் போல என் கைக்கு சீக்கிரமா வந்து சேர்ந்திருக்கும் என்ன பண்றது சரி ஓகே फ्रेंड्स இதோட நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க ஏதாச்சும் கமெண்ட் பண்ணனும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழ ரெட் கலர் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பலுக்கு கிளிக் பண்ணிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பை फ्रेंड्स